நாமெல்லாம் விரும்பக்கூடிய அளவுலையும் பெருமைப்படக்கூடிய அளவுலையும் தமிழ் இலக்கியத்துல சில சொற்றொடர்கள் இடம்பெற்றுள்ளன அந்த வகையில் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சொற்றொடர் என்னன்னு பாத்தீங்கன்னா யாதும் ஊரே யாவரும் கேளீர் இந்த மேலடி அடி அல்ல எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆனால் அந்த முழு பாடலுடைய விளக்கத்தை தான் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் இந்த பாட்டை பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கணியன் பூங்குன்றனார் என்ற புலவர் இந்த கணியன் பூங்குன்றனாருடைய அவர் பெயரை பார்க்குற பொழுதே அவருடைய அடைமொழி அவருடைய பெயருக்கு முன்னால் இருக்குது கணியன் என்றால் நாளையும் கிழமையும் கணித்து பார்த்து சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அதனால் அவர் அந்த மரபுலேருந்து வந்தவராக நம்ம கருதுகிறோம் அப்போ கணியன் பூங்குண்டனார் எந்த ஊரில் பிறந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு சிவகங்கை மாவட்டத்தில் திருப்பத்தூர் தாலுக்காவில் மகிபாலன்பட்டி என்ற சிற்றூரில் பிறந்தவர் தான் கணியன் பூங்குண்டனார் இவர் பாடிய புறநானூற்றில் இவர் ஒரே ஒரு பாட்டு பாடியிருக்கார் நற்றினியில் ஒரு பாடல் பாடியிருக்கார் இந்த புறநானூற்று பாடலில் அவர் ரெண்டு என்ன சொல்கிறாருன்னா யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்பது தான் அப்போ எல்லாரும் என்னுடைய கேளீர் என்றால் உறவுகள் எல்லாரும் என்னுடைய உறவினர்களாக இருந்தாக எனக்கு எல்லா ஊரும் சொந்த ஊர் தான் அதனால தான் எல்லாம் என்னுடைய ஊரே எல்லாரும் என்னுடைய உறவினரே என்ற ஒரு பொதுமையான ஒரு தத்துவத்தை சொல்கிறார் தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்கிறார் தீமையோ நன்மையோ அது பிறரால் வருவதில்லை அதுவும் நம்மளால் தான் வரக்கூடியதுங்கிறார் நோதலும் தனிதலும் அவற்றோர் என்ன அப்படிங்கிறாரு நோதல் என்பது துன்பம் துன்பமாக இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருந்தாலும் அதுவும் நம்ம நம்மளால தான் நம்மளுடைய வினைப்பயனால் வரக்கூடியது தான் இன்னும் சிலர் வந்து நோதலும் தனிதலுக்கு என்ன சொல்லுவாங்க இப்போ நமக்கு ஒரு நோய் வந்துருச்சுனாக்கா அந்த நோய் வந்து அது தீர்வது குணமாகிறது என்ற பொருளும் நாம் அதில் எடுத்துக்கொள்ள வேண்டாம் அப்போ சாதலும் புதுவதென்றேங்கிறாரு அடுத்தடியில் சாதல் புதுவதென்றேன்னா சாதல்னா சாவு இறப்பு என்பது ஒன்றும் இந்த உலகத்தில் புதிது கிடையாது என்றைக்கு நாம் இந்த உலகத்தில் பிறந்தோமோ அதே மாதிரி இறப்பு என்பதும் நமக்கு உண்டு தான் அப்படிங்கிறது வாழ்தல் இனிதன மகிழ்ந்தென்று இளமேங்கிறாரு வாழ்க்கையில் மகிழ்ச்சியோட எப்போவுமே வாழ்ந்துக்கிட்டே இருப்போமானால் அதுவும் கிடையாது முனிவின் இன்னாதென்றலும் இளமே நம்ம மகிழ்ச்சியாக இல்லை அப்படிங்கிறதுனால நாம் எல்லாரும் இந்த வாழ்க்கையை வெறுத்தா வெறுத்து விடுறோமான்னா அதுவும் இல்லை அப்படிங்கிறாரு அடுத்ததான் இன்னொரு அதுல முக்கியமான தத்துவத்துக்குள்ள என்ன தத்துவத்துல பா போ பார்க்கறோம் அப்படின்னா போறார் இந்த புலவர் சொல்றாரு பார்த்தீங்கன்னா வானம் தன் துளி தலையே ஆனாது அப்போ வானத்தில் இருக்கக்கூடிய தன் துளினா என்ன மேகத்திலேருந்து மழை பொழியுது பார்த்தீங்களா அதுதான் வானம் தன் துளிங்கிறது தண்ணா குளிர்ந்த குளிர்ந்த நீரினை மேகம் வந்து பொழியுது மேகம் கொடுக்குது அப்போ மழை பெய்யுது அந்த மழை எங்கே போய் விழுதுன்னா மலைகளில் விழுந்து அங்கே மோதுது அப்போ மோதி அருவியாக வீழ்ந்து அருவி வந்து ஆறாக பெருக்கெடுத்து ஓடுது அப்போ அந்த ஆற்று நீரில் நம்ம என்ன பண்ணலாம் ஒரு மரக்கட்டையை தூக்கி போட்டோம்னா அது மிதந்து செல்லும் அந்த தண்ணி ஆற்று தண்ணி எங்கெல்லாம் போகுமா அங்கெல்லாம் அந்த கட்டையும் மிதந்து செல்லு விதி அது பாட்டு போயிட்டே இருக்கும் பார்த்திங்களா அது மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கை என்ற இந்த உயிர் இந்த உயிரும் இந்த வாழ்க்கையும் இப்படி தான் அந்த தண்ணியில் மிதக்கிற மரக்கட்டை தெப்பம் போல தான் அப்படின்னு சொல்கிறார் அதில் தான் அந்த பாடலுடைய அடிகள் இப்படி சொல்லுது பாருங்கள் வானம் தன் துளி தலையே ஆனாது கல் பொருது இறங்கும் அல்லல் பேரியாற்று நீர் வழிபடுவும் புனைபோல் ஆறுயிர் முறை வழிப்படும் என்பது திரவோர் காட்சியில் தெளிந்தன மகளின் மாட்சிங்கிறார் இந்த திரவோர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஞானிகள் இந்த உண்மையை கண்டறிந்த அனுபவமிக்க ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா வாழ்க்கை என்பது தெரிஞ்சு போச்சு அப்படிங்கும்போது அப்போ இதில் பெரியோர் என்பதனால அவரை நாம் பாராட்ட வேண்டியது அவசியம் இல்லை பாராட்டவும் தேவையில்லை சிறியவர் என்பதனால நாம் அவரை இகழ்வாகவும் நினைக்க வேண்டாம் அதனால்தான் மாட்சியின் பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தால் அதனினும் இளமே என்ற இந்த பாடலுடைய விளக்கத்தை நம்ம பார்க்க முடியுது அப்போ இந்த பாடல் முழுவதுமாக ஒரு முறை நான் உங்ககிட்ட சொல்ல நினைக்கிறேன் பாருங்க யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறர்தர வாரா நோதலும் தனிதலும் அவற்றோர் அண்ணன் சாதலும் புதுவதென்றே வாழ்தலும் இனிதன மகிழ்ந்தென்று இளமே முனிவின் இன்னாதென்றலும் இளமே வானம் தன்துளி தலையி ஆனாது கல் பொருது இழங்கும் மல்லல் பேரியாற்று நீர் வழிபடும் புனைபோல் ஆறுயிர் முறை வழிபடும் என்பது திறவோர் காட்சியின் தெளிந்தன மகளின் மாட்சியின் பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே